மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கடைசியா இப்ப நம்ம லாஸ்ட்க்கு வந்துட்டோம். நம்ம ட்ரிப்போட லாஸ்ட்க்கு வந்துட்டோம். இந்தியாவோட லாஸ்ட்க்கு வந்துட்டோம். கரெக்டா இப்ப எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அரிச்சல். தனுஷ்கோடியில அரிச்சல் முனை என்ற இடத்துல தான் வந்து உட்காந்து இருக்கிறேன். இங்க இருந்து பாக்குறதுக்கு காத்து ரொம்ப பயங்கரமா அடிக்குது. இங்க இருந்து வியூ ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஏன்னா ரெண்டு கடலோட சந்திப்பு இங்க தான் சந்திக்குது. ஓ, இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா ரொம்ப அழகாவும் இருக்குது. ராம சேது, அதாவது ஆடம்ஸ் குடிச்சுன்னு ராம சேதுன்னு ராமர் பாலான்னு அது வந்து இங்கதான் இருக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் மார்க் இங்கதான் டைரக்ட் டு ஸ்ரீலங்கா போற வழி. ராமர் சீதை கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்களுடைய படைகளை பயன்படுத்தி இங்கிருந்து தான் இந்த வழியா தான் போய், அதாவது கற்களை தண்ணி மேல போட்டு இங்கிருந்து போயிட்டு இலங்கையில போயிட்டு போர் புரிஞ்சு அங்கிருந்து ரிட்டன் இந்த வழியில தான் கூட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கடலோடு இது சேர்ற பகுதின்றதுனால, ரெண்டு கடலும் இது சேர்ற பகுதின்றதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கடல் அலை சேர்ந்து சென்ட்ரல் ஒரு மணல் குவி மாதிரி ஏற்பட்டுதுன்னு சொல்றாங்க. முன்னாடி ஒரு சின்னதாக லேண்ட் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, அதாவது நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இடமே, அதாவது நாம இப்போ நின்றுடுற இடமே பார்த்தீங்கன்னா அந்த ராமசேது அப்படின்ற அந்த பாலம் மேலே தான் நின்றுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே பின்னாடி மூலையில் தருற ஒரு மணல் திட்டம் மாதிரி தெரியுதுங்களா, அது வந்து கரெக்டாக அதாவது சென்ட்ரில் தண்ணி பாதிப்படைஞ்ச மாதிரி இருக்குது. அங்கேருந்து முன்னாடி கொஞ்சம் அப்படியே இங்கேருந்து கரெக்டாக ஒரு 13-14 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்காவுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 13-14 கிலோமீட்டர் கரெக்டாக நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு தலைமன்னாறு அப்படின்ற ஒரு வில்லேஜ் கிடைக்கும். தலைமன்னாறு வில்லேஜ்லேருந்து அங்கேருந்து ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் எல்லா சைடுமே பயங்கரமாக தண்ணி இருக்குது, அதே டைம் பயங்கரமாக வெயிலும் அடிக்குது. இப்போ இந்த தனுஷ்கோடி ரோட்ல பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட இந்த ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ்கோடியோட லாஸ்ட் ஆமாம் ரோடு. நாங்கள் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், அவர் எங்கள் தனுஷ்கோடியில் தான் இருக்கிறார். அவர் தான் அதுக்கப்புறம் சொன்னார் அங்கிருந்து இங்கே 5 கிலோமீட்டருக்கு, அதாவது அரிச்சல் முனை அப்படின்ற ஏரியா அங்கிருந்து இங்கே 5 கிலோமீட்டருக்கு ரோடு வந்து, அதாவது இப்போ போடப்பட்டு தான் இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கடலில் ரொம்ப வறண்டி போய் அதுக்கப்புறம் இங்கே கரையை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ரோடு மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ்கோடியோட லாஸ்ட் எல்லாம் அந்த கடல் சீற்றம் வந்து எப்போ தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சுங்களா அதோட லாஸ்ட் எல்லாமே. இங்கேருந்து பாருங்கள் அந்த கடல் பாருங்கள், அந்த பக்கம் நிறைய அலைகள்லாம் பார்த்தாவே ரொம்பவே எப்படி சொல்கிறது அட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குல்ல. அதுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஒரு மாதிரி நின்றுக்கிறேன் மூஞ்சி மாதிரிலாம் வருது அந்த சார். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் காத்துங்க, நம்ம ஒரு கண்டினியூஸாக 4 நாளாக வண்டி ஓட்டு வந்துட்டே இருக்கிறோம். இந்த ஃபுல்லு லைனில் பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தனுஷ்கோடி வரைக்கும் 3 நாள் சரியான வெயில் டூடு நிற்க முடியல. இங்கே ராமேஸ்வரம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கூலிங்காகவும் இருக்குது. ஆனால் வெயில் தான், வெயிலும் கொஞ்சம் இருக்குது. இது நெக்ஸ்ட் முன்னாடி தனுஷ்கோடியில் போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே போகலாம். அதாவது ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் எல்லாம் பார்த்தங்க, எல்லாமே ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அதுதான், இதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படின்ட்டு இங்கே சைடு போட்டோம். பாருங்க இது வந்து கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோயிலோட டாப்பு எண்டு
பாருங்க இமே இது கொஞ்சம் அடிக்கிற வெயில்ல யாரும் எங்கடா மன பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. இங்க ஒரு பெருசா கட்டடம் ஒண்ணு இருக்குதுங்க, இதுவும் அதே நிலைமைதான். பழைய காலத்து சிவன் கோயில் ஒண்ணு இருக்குது வழிபாடு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பில்டிங் இருந்திருக்கும் ஏதாவது இருந்திருக்கும் இந்த இடத்துல, அதுவும் மொத்தமா அழிஞ்சு போயிருக்குது. பாருங்க அந்த செங்கல் வீடு, அங்க இருக்கிற பாருங்க அதுதான் சர்ச். சர்ச்சும் எல்லாம் டைமே பாருங்க சர்ச் இது 1964 அப்ப ஏற்பட்ட பகுதி போல மொத்தமா அழிஞ்சு போச்சு. அப்ப கட்டப்பட்ட சர்ச் இதெல்லாம் ஆயிரத்தி 1964 ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்குதுங்க. தனுஷ்கோடின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிட்டி லெவல்ல இருந்துருக்குது. ஏன்னா சிட்டி லெவல்ல எப்படின்னு கன்ஃபார்மா சொல்றேன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச்சு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஊரு, முன்னாடி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே ரயில் எல்லாம் வந்து போகக்கூடிய இடமா இருக்குது. சரியா, அப்ப ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சுனாமி எல்லா காரணத்தினால மொத்தமா மூழ்கி போய் அடிச்சுட்டு போய் இந்த நிலைமையில இருக்குது. இது என்ன ஃபியூச்சர்ல இந்த நிலைமைக்கு இது மாறும்னு தெரியல. இப்ப நான் எங்க என்டர் ஆயிட்டுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், அதாவது தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன் தான். பாருங்க இந்த பின்னாடி இருக்கிற கட்டடம் டோட்டலா டேமேஜ். முன்னாடி இருக்குது அதுதான் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப இருக்கிற மிஞ்சி உள்ள பகுதி. பாருங்க இங்க ட்ராக், ட்ராக் தெரியுதுங்களா, இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட ட்ராக். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். மொத்தமே இப்போ டேமேஜ் தான், தெரியுதுங்களா அந்த கம்பி. ஓ இது வந்து கம்பி, ட்ரெயின் போனது இது எல்லாமே, இது எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகி கீழே வந்து கிடக்கு. முன்னாடி தெரியுது இல்லைங்களா, இது வந்து அதாவது தனுஷ்கோடியில் ஹார்பரா இருந்தது. பாருங்க இதெல்லாம் போட்டு 2015 தான் போட்டுருக்கோம் இல்லைன்னு நினைக்கிறேன்.